அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கங்க தமிழாலஜி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது தமிழரின் அறிவியல் உண்மைகள் பாகம் இரண்டுங்க இது இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள்ல முதல் தலைப்பு கடவுளின் சிலைகள் கோயில்களில் கடவுள் சிலைகளை பெரும்பாலும் கருங்கல்லில் வடிக்கின்றனர் அது ஏன் என்பது பற்றி சிறு விளக்கத்தை தற்போது பார்க்கலாங்க ஒரு கல்லில் சிலை வடிப்பது எளிதான விஷயம் இல்லைங்க முறையான விரதம் இருந்து அதற்கான கல்லினை தேர்வு செய்து அந்த கல்லின் தனித்துவம் உணர்ந்து செய்ய வேண்டுங்க உளியினால் கல்லினை செதுக்கும் போது ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் அந்த கல் முற்றிலுமாக உடைந்துவிடும் ஆக விதிப்படி முறையாக பூஜைகள் செய்து வரும் கோவில்களுக்கு நாம் சென்று தரிசனம் செய்யும் வேளையில் நம் உடலில் ஓர் சக்தி ஊடுருவி செல்வதை நம்மால் உணரலாம் பெரும்பாலும் தெய்வ சிலைகளை உலோகங்களில் செய்யாமல் கருங்கல்லால் செய் சிலை செய்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் உண்டுங்க உலோகத்தின் ஆற்றலை விட கருங்கலின் ஆற்றல் பல மடங்கு அதிகமானது எந்த சக்தியும் தன்வசம் கொள்ளும் தன்மை உடையதுங்க கருங்கல் கருங்கல் என்பது பஞ்ச பூதங்களையும் அடக்கும் தன்மையும் இருக்குங்க இது வேறு எந்த உலோகத்திற்கும் கிடையாது ஆகாயத்தை போல் வெளியிருக்கும் சக்தத்தையும் தனக்கே ஒடுக்கி பின் வெளியிடும் சக்தி கல்லுக்கு உண்டு எனவேதான் கருங்கலில் கட்டப்பட்ட கோவில்களில் நாம் கூறுவதை எதிரொலிக்கும் அதிசயம் நடக்கிறது அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகள் முறைப்படி செய்யும்போது ஒரு கோவிலின் பஞ்ச பூதங்களின் தன்மை அதிகரிக்கின்றன அக்கோவில்தான் நாம் வணங்கும் போது நம் உடலில் நல்ல நேர்மைய நேர்மறையான அதிர்வுகள் உண்டாகி அதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல பலன்கள் உண்டாகின்றன அடுத்து ஊஞ்சல் ஆடுவது எதற்கு தெரியுமா முன்பெல்லாம் ஊருக்கு வெளியே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆனந்தமாக ஆடினார்கள் பின்பு படிப்படியாய் அது குறைந்து காணாமல் போய்விட்டது ஊஞ்சலில் ஆடுவதால் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தோன்றுகின்றன திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு இதன் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது ஊஞ்சல் ஆடுவதால் மன சோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இரு பக்க சங்கிலிகளையும் பிடித்துக்கொண்டு வேகமாக ஆடும்போது முதுகு தண்டுக்கு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை சுறுசுறுப்பாகிறது கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து முதுகுத்தண்டு தண்டு வளைந்து போன இன்றைய பெண்கள் இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செய்தால் முதுகு தண்டுவடம் பலம் பெற்று கழுத்து வலி குணமடைய வழி செய்கிறது இதற்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயங்க செய்யும் தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் கட்டுப்படுங்க வெளியில் சுற்றி அலைந்துவிட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை சற்று மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலில் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படுங்க பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள் வீட்டுக்குள் வரும் தேவதைகள் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவார்கள் ஊஞ்சலில் ஆடி நல்லது செய்வார்கள் என்பது நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமேங்க சுப காரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்ததுங்க அடுத்தது ஆலயங்களில் தீ விதிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாங்க இதோடைய அறிவியல் உண்மை தமிழர்கள் முட்டாள்கள் இல்லை உடம்பில் ஏற்படும் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் ஆற்றல் கால் பாதத்தில் தாங்க இருக்கு வெறுங்காலுடன் கோயிலுக்கு போவதற்கு இதுதாங்க காரணம் தெருக்களில் இருக்கும் சின்னஞ்சிறு கற்கள் மணல்கள் பாதங்களில் உள்ள நாடி நரம்புகளில் குத்துவதால் இயற்கையாகவே பல வியாதிகளை வராமல் தடுக்குங்க இருக்கும் வியாதிகளையும் இது சரி செஞ்சிருமாமா இதுதான் சீனாவில் அக்குபஞ்சர் முறை என்னும் ஊசியால் குத்தும் வைத்திய முறை தீ மிதிப்பதால் ஏற்படும் சூடு உச்சந்தலைக்கு ஏறும் இதனால் இதயம் ஆரோக்கியம் அடை அடைகின்றது மன பயம் அழிகின்றது துணிச்சல் பிறக்கின்றது பல நோய்களையும் குணமடைகின்றது நரம்பு தளர்ச்சி சரியாகுது அதாவது பலவீனமான நரம்புகள் சுறுசுறுப்பாக இயங்க செய்கிறதுங்க ரத்த அழுத்தங்கள் குறையும் அதாவது இதுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குதுங்க பயத்தினால் ஏற்படும் இதய துடிப்பு பிரச்சனை வராது பயத்தை போக்க செய்கிறதுங்க உடம்பில் பாதி நோய்களுக்கு காரணம் பயந்தாங்க அந்த பயத்தை இந்த தீமிதிக்கும் முயற்சி போக செய்யும் நமது முன்னோர்களின் சிந்தனை நிகரற்றதுங்க அடுத்தது பெண்கள் கர்ப்பம் தரித்தவுடன் குழந்தை எப்போது பிறக்கும் என்பதை அறிந்து கொள்றதுக்காக பொதுவாக பெண்களுக்கு கர்ப்பம் தரித்தவுடன் குழந்தை எப்போது பிறக்கும் என்பதை அறிந்து கொள்ள அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும் இதற்காக மருத்துவர்களை நாடும்போது அவர்கள் பொதுவாக கர்ப்ப காலத்தில் கணக்கில் குறிப்பிட்டுள்ள முறைப்படி குழந்தை பிறக்கும் நாளை கணித்து கூறுவார்கள் இன்றைய காலத்தில் இதற்கு கர்ப்பகால கணக்கும் அதில் உள்ள சூச்சமும் அனைவரும் அறியாததால் இயற்கையான பிரசவம் என்ற நிலை மாறி சிசேரியன் எனப்படும் அறுவை சிகிச்சையில் குழந்தை பிறக்கும் நிலையும் அதன் சதவிகிதமும் அதிகரித்து வருகிறது கருத்தரிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கருப்பையில் குழந்தையின் வளர்ச்சி முதிர்ந்த உடன் இயற்கையாகவே பிறக்க வேண்டும் என்பது என்பதுதான் மனித உடலின் அமைப்பாகும் ஆனால் இன்றைய அறிவியல் உலகின் மருத்துவ முறையின் மருத்துவர்கள் சிலரால் அறுவை சிகிச்சை என்னும் நிலைக்கு ஆளாகின்றனர் கர்ப்பகால கணக்கில் கூறப்படும் நாற்பது வாரம் இருநூத்தி எண்பது நாட்கள் என்பது பொதுவானதாகுங்க ஆண் குழந்தையாக இருந்தால் முன்பே பிறந்துவிடும் பெண் குழந்தையாக இருந்தால் இந்த கணக்கில் கூறப்படும் நாட்களுக்கு பின்புதான் பிறக்கும் ஆனால் மருத்துவர்கள் நாட்களை முன் பின்னாக கணித்து சிசேரன் என்னும் அருமை அறுவை சிகிச்சை வரை கொண்டு வந்திருக்காங்க மண்பானை ஒரு மிக சிறந்த நீரை சுத்திகரிக்கும் கருவிங்க மண்பானையில் குடித்தண்ணீரை ஊழ்ச்சி வைத்து இரண்டு மணி நேரம் முதல் ஐந்து மணி நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து கெட்ட பொருட்களையும் மண்பானை கொண்டு அந்த நீருக்கு மண் இயற்கையாகவே சக்தியை அளிக்கிறதுங்க எனவே தான் உலகத்திலேயே மிக சிறந்த வாட்டர் ஃபில்டர் அப்படின்ட்டு நம்ம மண்பானையை சொல்கிறோம் அடுத்து பிறந்த குழந்தைகளுக்கு சங்கில் பால் கொடுப்பது ஏன்னு பார்க்கலாங்க சங்கில் கால்சியம் அதிகம் இருக்கு தற்காலத்தில் தயாரிக்கப்படும் கால்சியம் மாத்திரைகள் பெரும்பாலும் முத்து சிற்பி மற்றும் சங்கிலிருந்து தான் பெறப்படுகிறது சங்கு மிக சிறந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருள் சங்கிலிருந்து தயாரிக்கப்படும் சங்கு பஸ்பம் குழந்தைகளுக்கு நுண்ணுயிரிகளால் ஏற்படும் டான்சிலை தடுக்கும் மருந்தாக பயன்படுகிறது இதனால் தான் பிறந்த குழந்தைகளுக்கு சங்கில் பால் கொடுக்குறாங்கங்க தமிழாலஜி யூடியூப் சேனலை பின்தொடரும் அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க நன்றி